வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் பாத் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, நைட்டே ஒரு 4 மணி நேரம், நைட்லால பகலில் கூட ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க, அதுவே போதுமானது. அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இடியாப்பெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அது போல் அதுதான் கரெக்டாக இருக்கும் பாத் பவுடருக்கு. இப்போ வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த அரிசி மாவை வந்துட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாத் பவுடர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 மந்த் வரை நல்லா கெடாமல் இருக்கும். நமக்கு இடியாப்பெல்லாம் எப்படி செய்வோம், நம்ம வீட்லேயே மாவு அரைச்சி வறுத்து செய்வோம் பார்த்தீங்களா, அது போல் தான் அதே ப்ரொசீஜர். நீங்கள் இடியாப்பா மாவு இருந்தால் கூட டைரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து டைரெக்டாக வந்துட்டு அரைஞ்சி போட்டால் மிக்சர் ஜாரில் நல்லா அரையாது. நீங்கள் நல்லா துருவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிரும், சீக்கிரமாக அரைஞ்சிரும், நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் போல் கிடைக்கும். அதனால் நல்லா நான் துருவி சேர்த்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியுதான்னு பாருங்கள். முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி வந்து நம்ம வத்த வைக்க தான் போகிறோம். அதனால் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை வந்து ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சத்து இருக்குது, விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. சி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் ஒரு நேச்சுரல் விட்டமின் சி. இது ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப டஸ்கி ஸ்கின் டோனில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த ஸ்கின் டோனில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஷேட்லேருந்து ஒரு 3 ஷேடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு மாசு மறுவற்ற ஸ்கின், நிறைய பேருக்கு வந்து கிளாஸ் ஸ்கின் இது வந்து நல்லா லைக் பண்ணுவாங்க. இப்போ நானே வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் தான் இருந்தாலும் என் ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்குது, பிம்பிள்ஸ் மார்க்ஸ்லாம் இல்லை எப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 1.5 வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நிறைய பேர் கேட்குறதுனால நான் சேல்ஸும் பண்ணுறேன். இதை வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோவில் எப்படி நான் சேல்ஸுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த பீட்ரூட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டிக்காக காய்ச்சணும், நம்ம சுண்டாக காய்ச்சணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், கெடாமல் இருக்கும். நல்லா திக்காக இருக்கும்போது அது கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் திக்காக சுண்ட காசுங்க, நல்லா கொதிக்கணும் நம்மளுக்கு. இது வந்து பாதி அளவுக்கு, இப்போ 100 ml ஜூஸ் எடுத்திங்கன்னா 50 ml அளவுக்கு நம்மளுக்கு சுண்ட காய்ச்சி வரணும். அந்த டைம் வரும்போது இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் வந்துட்டு நல்லா சளிச்சாச்சு. சளிச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு நல்லா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து கடலை மாவுலாம் சேர்க்கலாம், பட் இப்போதைக்கு நான் சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். கடலை பருப்பு சேர்த்துருக்கேன், அதை நான் எப்போ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் வந்து ஸ்லோலியாக இருக்கட்டும், தீயக்கூடாது, நல்லா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கு நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்குது பார்த்திங்கனா, நல்லா ஆறின பேருக்கு 1/2 hour கழித்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட வந்துட்டு கடலை மாவு, ஆரஞ்சு பழத்தூள், ரோஜா இதழ், மஞ்சத்தூள், சாண்டல்வுட், இந்த 5 தூள் நல்லா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எப்பவுமே அரைப்பேன். இது நல்லா அரைச்ச பேருக்கு ஒரு சல்லடை இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூரிக்கெல்லாம் நம்ம ஜலிப்போம் பார்த்திங்களா, சல்லடை, அதில் நல்லா ஜலிச்சுட்டு நல்லா வயலில் இல்லைன்னா வந்து ஃபேன் காற்றுலேயே வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் காய விட்டுட்டுங்க. காய விட்டினதுக்கப்புறம் ஒரு நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும், சூப்பராக. இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.